கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஹெவன்லி ஜாய் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை நாங்கள் இந்த ஆராதனை வேளைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாடி வெளியிடுகிற ஆராதனையை நீங்கள் எங்களோடு பார்த்து நீங்கள் ஆராதித்து வருகிறதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் அதே போல கர்த்தரை துதிக்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே, யோபு புஸ்தகத்திலே விதமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை துவக்கம் அற்பமானதாக காணப்படலாம். ஒருவேளை நீங்க ஆரம்பிச்ச புதிய காரியமா இருக்கலாம், செய்கின்ற காரியங்கள், தொழிலோ, வாழ்க்கையில படிப்போ, இல்லாத ஏதாவது ஒரு புதிய காரணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது அற்பமாக உங்களுக்கு காணப்படலாம். சின்னதாக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், இதுல எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? வேத வசனம் சொல்லுகிறபடி முடிவு உங்களுக்கு சம்பூரணமா இருக்க போகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சவால்கள் இருக்கலாம், சவால்களை எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் தரப்போகிறார், உலகத்தை ஜெயிக்க பலன் தரப்போகிறார். ஒருவேளை நீங்க வெட்கப்பட்ட இடம் பல இடங்கள் காணப்படலாம், வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தரப்போகிறார், உங்கள் கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தரப்போகிறார். இந்த நாள்ல எப்போ நீங்க ஆண்டவரை எல்லாவற்றையும் மறந்து துதிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு செய்த நன்மை யாவற்றையும் நினைத்து நீங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய இருக்கிறார். இன்றைய நாளிலும் இந்த புதிய நாளை தந்த தேவனை ஆண்டவரே, இனிமேல் இதுவரைக்கும் இந்த கவலை எல்லாம் நான் தூரத்துல ஒதுக்கி வச்சிருக்கேன், ஒரு புதிய நாளுக்குள்ளாக என்னை நடத்துங்க, ஒரு கிருபையை தாருங்க, நான் மகிழ்ச்சியா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக புது பலனை தந்து ஆண்டவர் வழிநடத்துவார். புதிய கிருபையால் என்னை நிரப்பும், வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தாரும் கழிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை நிரப்பும், புதிய நாளுக்குள்ள புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க
சமாதானம் நான் பெற்றிட வாழ்வில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்து புதிய கிருபையால் என்னை புதிய நாளுக்குள் என்னை நடத்து புதிய கிருபையால் கிருபை தாரும் புது கிருபை தாரும் புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்து புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்து புதிய கிருபையால் என்னை நிரப்பும் பேர சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை என்னை பேர் சொல்லி அழைத்தது உங்க சேர்ப்பது உங்க கிருப நீலி மாலை மாற்றியது உங்க கிருப நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப கிருபையே காய்களை பற்றியது உங்க கிருப 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 கிருபையால் நிலைநிற்கிறோ தெய்வ கிருபையால் நிலைநிற்கிறோ கிருபையால் நிலைநிற்கிறோ வல்லமையை அளித்தது உங்க கிருப வரங்களை கொடுத்தது உங்க கிருப வல்லமையை அளித்தது உங்க கிருப எனக்கு வரங்களை கொடுத்தது உங்க கிருப 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 நிர்மூலமாக
கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய கிருபையை நாம் உணர்ந்தவர்களாய் அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சொல்லி அவரை நம்ம துதிக்க போகிறோம் நன்மைகள் செய்த தேவத்தை அதிசயம் செய்த தேவத்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவத்தை நினைத்து பாருங்க கவலைகள் கண்ணீர்களை தூக்கி குப்பையில போடுங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே வேதவசனம் சொல்லி இருக்கிறது கவலைப்படுகிறவன் ஒருவன் தன் சரீரத்தில் எவன் ஒருவன் ஒரு முளத்தை கூட்டுவான் வேதவசனம் சொல்லிட்டு இருக்குது கவலையோடு இருக்கிறீங்களா கவலையை தூக்கி குப்பையில போடுங்க இன்றைய நாள்ல மகிழ்ச்சி உங்க மனதில் உண்டாகட்டும் எல்லா கவலையும் வேண்டாம் நான் இயேசுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் என் வாழ்க்கை மாறுது முடிவை சம்பூர்ணமா மாற்றி தருகிறார் நம்பிக்கையோட அப்பா உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுவோம் அவரை துதிப்போம் மகிழ்ச்சியோட துதிப்போம் அவர் பரிசுத்தர் அவரை துதிப்போம் அவர் உன்னதர் அவரை துதிப்போம் அவர் மகிமையானவர் அவரை துதிப்போம் அவர் மாறாதவர் அவரை துதிப்போம் நமக்காக ஜீவன் தந்த தெய்வம் அவரை துதிப்போம் அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நம்மளை நேசிக்கிற தெய்வம் அல்லவா அவர் நம்மளை தகப்பன போல தாயை போல நேசிக்கிற தெய்வம் அவர் நான் இயேசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவோமா உலக பிரகாரமா நம்ம மேல அன்பு காட்டுறவங்க மேல இவ்வளவு அன்பு காட்டுறோம் நம்மளுக்காக இவ்வளவு நன்மை செய்த தேவனை இவ்வளவு அதிசயம் செய்கிற தேவனை அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் சொல்லி அவரை பார்த்து நாம் சொல்லுவோம் நேசிக்கிறேன் Yeah.
ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே நாம் பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். விசேஷமாய் இன்றைக்கு மருத்துவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் சுமார் 5.5 லட்சம் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. சுமார் 7.5 லட்சம் நர்ஸுகள் வேலை செய்கிறார்கள். சுமார் 2300 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் காணப்படுகின்றனர். அது மாத்திரமல்ல, சுமார் 1.37 லட்சம் துணை மருத்துவ மையங்கள் உள்ளது. நாம் விசேஷமாய் இந்த நாட்களில் மருத்துவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த கொரோனா வைரஸினால் அநேக மருத்துவர்கள், விசேஷமாய் சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 33 மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தூத்துக்குடியில் 3 மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அநேக மருத்துவர்கள் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு ஒருவேளை திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மருத்துவர்கள் பின்வாங்கினால் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ட்ரீட்மெண்ட் கொடுப்பது மிகவும் கடினமான காரியம். நாம் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த நிலைமைகள் மாறணும்னு சொல்லி விசேஷமாய் மருத்துவர்களை, நர்ஸுகளை, லேப் டெக்னீஷியன்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற 5.5 லட்சம் மருத்துவர்களுக்காக, 7.5 லட்சம் நர்ஸுகளுக்காக நாம் பாரப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இருந்த இடங்களை முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு என்னோடு இணைந்து பாரப்பட்டு ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் என்னுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காய் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸோடு ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிற அதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று இரவும் பகலும் என்று பாராது தன் உயிரையும் ஆண்டவரே பொருட்படுத்தாமல் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காய் ஒவ்வொரு நர்ஸுகளுக்காய் செபிக்கிறையா ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவர்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுவீராக. விசேஷமாய் இந்திய தேசத்தில் இருக்கிற 5.5 லட்சம் மருத்துவர்களுக்காக செபிக்கிறையா, சுமார் 7.5 லட்சம் நர்ஸுகளுக்காக செபிக்கிறாண்டவரே. என் தேவனுடைய கரத்தில் கொடுக்குறையா அப்பா, நீர் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக செபிக்கிறேன், ஒவ்வொரு நர்ஸுகளுக்காக செபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோயின் ஆண்டவரே இயேசப்பா, அந்த வீரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆண்டவரே அடுத்த ரிசல்ட் எடுக்கும்போது நெகட்டிவ் வர என் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்மாலத்தால் மாத்திரம் முடியும் ஐயா. தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரே, தன் குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரே பணியாற்றுகிற ஒவ்வொரு மருத்துவர்களையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இந்த கொள்ளை நோய் வைரஸ் பரவும் என்று தெரிந்தும் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றுகிறார்கள் ஐயா. என் தேவன் தயவாய் மனம் இறங்குவீராக. அப்பா ஒருவேளை ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, நான் சேவதானன் பண்ணேன் சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற எந்த மருத்துவராய் எந்த நர்ஸாய் இருக்கலாம், என் தேவனுடைய கரம் இப்பொழுது இருக்கிற அறையில் இருக்கிற ஐசியூவில் இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே இயேசுப்பா காலுக்குள்ளாக உன் கரம் இறங்கும்படியாய் சுபிக்கிறையா. அப்பா ஒரு பூரண விடுதலையை உன் காயமுள்ள தழும்புகளினாலே சுகமான வசனத்தின்படியாக அப்பா நீ தொட்டு சுகப்படுத்துவீராக. அதிசயம் செய்யுங்க. ஒவ்வொரு மருத்துவர்களையும், மருத்துவர் பிள்ளையின் குடும்பத்தையும், நர்ஸுகள் குடும்பத்தையும், லேப் டெக்னீஷியன் குடும்பத்தையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. இன்னும் ஒரு மருத்துவர் கூட இந்த கொள்ளை நோயில் மறுத்து போகவே கூடாது ஐயா. யாரும் பாதிக்கப்படவே கூடாது. எந்த நர்ஸுகளும் எந்த லேப் டெக்னீஷியன்களும் மறுத்து போகவோ பாதிக்கப்படவோ கூடாது ஆண்டவரே. எப்படி செய்ய போத கிருபைக்காய், உடைய இறக்கத்திற்காய், உடைய தயவிற்காய் ஸ்தோத்திரம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தரை மட்டும் ஆய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.